வசந்த் அண்ட் கோ பிரசன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பவர்ட் பை எஸ்பிஆர் சிட்டி 5K கார் கேர் அசோசியேட் ஸ்பான்சர் பி மார்க்கெட் லான்ச் பார்ட்னர் சாஃபு ஸ்டைல் பார்ட்னர் யாஸ்கோ பேங்கிங் பார்ட்னர் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க். நூற்றி பத்து மணி நேரம் அப்படின்றது அப்படி போயிருச்சு. காரணம் தான் இங்க பாடினாங்கல்ல, அவங்க அத்தனை பேரோட உழைப்பு தான். ஸோ எங்க டைரக்டர் இங்க நின்னாரு, பின்னாடி இருக்காரு, சர்ப்ரைஸா வராரு, சர்ப்ரைஸா. ஸோ 110 மணி நேரத்திலையும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேல ஒரு விஷயம் கண்டினியூ ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம். மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் 10 நிமிஷத்துக்கு மேலே எந்த விஷயமே கண்டினியூ ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஃபோன் கால் எடுத்தால் அது 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்டார் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட 10 நிமிஷம் தான் பேசணும். எஃப்ஓபியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட 5 நிமிஷம் தான் பேசணுன்னு ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வேறு வேறு விஷயங்களை பண்ணணும்னு முடிவு பண்ணோம். 110 மணி நேரத்தை வெறும் நேரமாக கடந்து போகாமல் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்தது டைரக்ஷன் டீம், பிரசன்னா அண்ட் டீம். எல்லாரோட உழைப்பும் இதில் நான் ஒரு டீமை சொல்கிறேன், ஒரு டீமை சொல்லலன்னு இல்லை, எல்லாரோட உழைப்புமே ஒரு வகையில் காரணம் தான். ஒன்றே ஒன்று தான், இந்த மேடையில் வச்சு செய்யப்பட்ட நபர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்தவங்க, ஆனால் அவனோட உழைப்பும் இந்த 110 மணி நேரத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அவ்வளோதான், எங்களுக்குள்ளே அவ்வளோதான் மரியாதை கொடுத்துக்குவோம் அந்த உழைப்புக்கு. ஆனால் அந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை ரொம்ப 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 பெருசு. அதுதான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட 200,000 டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பிஎஸ் வேல்யூ ஆப்பை. அதுதான் உண்மையான சாதனை. நான் முதல்லருந்து சொல்கிறது, உங்களுடைய நன்மதிப்பை சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. நாங்கள் அடைஞ்சிருக்கக்கூடியதான் நினைக்கிறோம். இதை என்றைக்குமே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிஎஸ் வேல்யூனுடைய இந்த விதை ரொம்ப ஆழமாக இதில் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருட்சம் வளர வளர நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய திறமையாளர்கள் உங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் தூக்கிவிட்டு அடுத்த கட்டம் கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ அதை பண்ணிடுங்க. ரொம்ப 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 நன்றி பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும், இவ்வளோ நேரம் இதில் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும், டவுன்லோட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த முயற்சியை சாதனை முயற்சியாக பதிவு பண்ண வந்திருக்க ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ விவேக் நாயர் பிரதர். அப்புறம் நம்மளுடைய 5 சீரீஸ், அந்த சீரீஸ்னுடைய டைரக்டர்ஸ் அண்ட் டீம், அவங்க இல்லைனா வேறு எதுவுமே இல்லை. அவங்க தான் உண்மையான சொத்து. இப்போதைக்கு குள்ள இருக்க சொத்து அவங்க தான். ஃபோன் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த சீரீஸ் பார்த்தேன் எப்படி இருந்துச்சு, அந்த சீரீஸ் பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருந்த 5 சீரீஸ்னுடைய என்டையர் க்ரூவுக்கும் ஒரு முறை கைதட்டிடலாம். தேங்க்யூ. கார்த்திக் மட்டும் இங்கே இல்லை. ஸோ உலகறிஞ்சு இந்த 5 நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க, இது உங்கள் சொத்துன்னு தைரியமாக சொல்கிற, தார்மீகமாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிற இந்த பிஎஸ் வேல்யூ ஆப், இந்த ஆப்பாக உருவாகி நம்மளுடைய கைகளில் தவழ்கிறதுக்கு காரணம் கார்த்திக் அண்ட் டீம். ஓடிடியினுடைய ஹெட் கார்த்திக் வேணுகோபாலன். ஸோ அவரோட டீமை ஒரு முறை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி டீமை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். மேலே வந்துருங்க ரத்தீஷ் ப்ரோ, அப்படியே வந்துருங்க ப்ரோ. டீம், நம்ம டீம் எல்லாம் கூப்பிட்டு ஆப்பை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, யூஐலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுலேயும் முக்கியமாக தம்ப்நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கு பின்னாடியும் இருந்த மிகப்பெரிய உழைப்பு இவங்க இவங்க எல்லோரும் தான். ஸோ இதில் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக சொல்கிறோம்னா நேராகும், ஆனால் மொத்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில் பண்ணி இப்போ வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் தான். ஒரு 3 பேர் அந்த 10 சிஸ்டத்துலேயும் சேரில் நகர்ந்து ஒர்க் பண்ணாங்க, நைட்டு பகல்னு பார்க்காம ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக ஒரு தடவை மேடை ஏற்றணும்னு ஆசைப்பட்டோம் எல்லாரும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த லைவை முடிக்கிறதுக்கு முன்னாடி பிஎஸ் வேல்யூன்னு என்னெல்லாம் பண்ண போகுது,
ஏன்னா இதுவரையிலும் 110 பிளேலிஸ்ட் உள்ள இருக்கு. பிஎஸ் வேல்யூ ஆப்ல 5 சீரீஸ் இருக்கு, 100 படங்கள் இருக்கு, மியூசிக் வீடியோஸ் இருக்கு, விளாக்ஸ் இருக்கு, விளாக்ஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி வேற என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, இதை தாண்டி என்ன உள்ள வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுமையான நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் உள்ள வரப்போகுது. அதை விட ரொம்ப முக்கியமா நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது அப்பையிலிருந்து, ஒரு முக்கியமான எங்களுடைய முதல் எங்கிருந்து ஆரம்பிச்சோ ஸ்மைல் வெப் ரேடியோன்னு தான் ஆரம்பித்தோம், மீண்டும் ரேடியோவாக ரேடியோ பிளாக்ஷிப்பாக இதே ஆப்குள்ள வர இருக்கும். ஸோ பிஎஸ் வேல்யூனுடைய அடுத்த லான்ச் இந்த ஆப்குள்ள லைவ் ரேடியோவோட லான்ச்சாக தான் இருக்கும், அதுவும் இந்த மந்த் எண்ட்லேயே இருக்கும். ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய 24/7 என்டர்டெயின் பண்ணக்கூடிய அந்த ரேடியோ தயாராக இருக்குது. ஸோ அந்த ரேடியோவை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டி ஷோஸ், மறுபடியும் செட் ஆஃப் சீரீஸ், அடுத்த ஒரு வருஷத்தில் மினிமம் 30 சீரீஸ் இந்த ஆப்குள்ள வரப்போகுது. அதன் மூலமாக இப்போ 200 இருக்குது, அடுத்த ஒரு வருஷம் முடியும் பொழுது குறைஞ்சபட்சம் 300 பேராக அந்த டீமுக்குள்ளே இருப்பாங்க. அவ்வளோ பெருசாக ஆகும், ஆகிறதுக்கு நீங்கள் தான் உதவணும், உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவைப்படும். ஸோ தொடர்ந்து அப்படியே நம்ம லைவை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லையா. தேங்க்யூ, இதுவரையும் தாங்கிருச்சு, இதுக்கப்புறம் தாங்காது. ஸோ அப்படியே அரவிந்த் அண்ணே ஏதாவது பேசுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீங்க ஜெயிக்கிறதுக்காக 25 வருஷமா நான் ஏமாந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற அளவுக்கு யாரு கூடயும் பழகல. நான் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான், எல்லாரோட ப்ரொஃபஷனலுமே மீடியாவில் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அது விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பிப்போம். ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேருன்றப்ப நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை பண்ணோம் இது கிடைக்கல அப்படின்னா நமக்குள்ளே சமாளிக்கிறது வேற, நம்மளை நம்பி கூட ஒருத்தவங்க வந்தால் கூட நமக்கு பொறுப்பு அதிகமாகும். ஆனால் இங்கே 200 மேற்பட்டவங்க வரும்போது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருப்போம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம யோசிக்கும் போது வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது இதை ஏன் யோசிக்கிறீங்க, இதை ஏன் இவ்வளோ கஷ்டமாக பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு. இப்போ ஏன் ஸ்பேஸில் கொண்டு பண்ணோம், ஏன் 110 மணி நேரம் இதை பேசணும், இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓப்பனாகவே கேட்பாங்க. ஆனால் ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான், நம்ம என்ன பண்ணாலும் சரி இதை செய்யவே முடியாது உங்களால் அப்படின்னு யார் சொன்னாலும் சரி வீம்புக்குன்னு அதை செய்வோம், செய்யறதுக்கு தான் இந்த தம்பிகள் இருக்காங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, இந்த ஏஜுக்கு இங்கே இருக்கிறதுல எல்லாமே வந்து என்னைய விளையாட்டுத்தனமாக வந்து எல்லாரும் அண்ணன் அண்ணன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதுலேயே நான் தான், இவங்களோட 2 வருஷம் 3 வருஷமாக இருந்தாலும் ஒரு ஏஜு கூட என்னை விட எல்லாருமே ஏஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த வயசில் இருக்கிறவங்க செய்கிற வேலை கிடையாது இந்த பசங்க செய்கிறது. அதை ரொம்ப கெத்தாகவே சொல்லுவாங்க. இவங்க கூட படித்தவங்கன்னா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க பண்ணுற சாதனைகள் கிடையாது இவங்க பண்ணுறது. 8 மணி நேரம் வேலைக்கு போகிறதுக்கே யோசிக்கிறவங்க இங்கே இருக்க தம்பிகள் 18 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கான். அவனை போய் நம்ம கேட்க வேண்டியிருக்கு, சாப்பிட்டியா நம்ம கேட்டால் தான் அவன் சாப்பிட்றான். அவங்க வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடு எடுத்து கொடுத்தா தான் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்கிறவன் என் ஃப்ரெண்டாக இருக்கிற காலத்தில், நீ சாப்பிட்டியாடா இல்லைன்னா வேலையை முடிச்சு போகிறேன்னு சொல்கிறவனா தான் தம்பியாக இருக்கிறான். அது என்னமோ தெரியல, அது உங்களோட பிளெஸ்ஸிங்காக எல்லாரோட நல்ல உள்ளமான்னு தெரில. டே 1 இன்றைக்கி வரைக்கும், அதாவது எங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் சாம்னு ஒருத்தன் வந்தான், அங்கே 3, 4, 5 பிரகாஷன் ஆரம்பிச்சு, கார்த்தி, சபரி, சித்து, இப்படி டீம் இன்றைக்கி 210, இப்போல்லாம் 250 தாண்டி போயிட்டுருக்கோம். சேர்ற ஒருத்தனும் இதே எண்ணத்தோடு சேர்றீங்க, அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு வியப்பாக இருக்குது. தேங்க் காட். இது எத்தனையாக வேணால் மாறிட்டு போகுது, பிரச்சனையே கிடையாது. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போக தயாராக இருக்கோம். இதே ஒற்றை சிந்தனையோடு எல்லோரும் வர்றீங்கல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பிரா. நோ வேர்ட்ஸ், லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. தம்பி சொன்னது தான், அண்ணே சொன்னது தான், எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த ப்ராஜெக்ட் விஷயமா பிஎஸ் வேல்யூன்னு ஒரு ஆப்பு ஸ்பேஸில் லான்ச் பண்ண போகிறோன்னு நான் ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன். 100 பேருமே சிரித்தாங்க ஃபஸ்ட்டு. அந்த சிரிப்பு வந்து சரி இது என்ன ஏதோ காமெடியாக பண்ணுறாங்க, பிராங்க் ஷோமாக இருக்குமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இது மாதிரி 110,000 மரம் நடப்போகிறாங்க அப்படின்ட்டுனையும் ஒரு சிரிப்பு இருந்தது. 110 மணி நேரம் பேச போகிறோம் அப்படின்ட்டுனா அதுக்கு மட்டும் சிரிக்கல, தெரியும் அவங்களுக்கு இவங்க 1000 மணி நேரம் கூட பேசிடுவாங்க. ஆனால் எல்லா சிரிப்பையும் தாண்டி இன்றைக்கி இந்த 110 மணி நேரம் பேசியிருக்கிறோம்.
இந்த ஆப்பை ஸ்பேஸில் போய் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 55 கெஸ்ட் இங்கே இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை விட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த மேடை சாத்தியமாக்கியிருக்கிறது. அது இந்த மேடையில் இருக்கவும் இங்கே வந்தவங்க ஹோஸ்ட் பண்ணவங்க அவங்க மட்டும் கிடையாது. கோயிலில் எப்பவுமே வெளியே தெரிகிற கோபுர கல்லுக்கு தான் மாலை மரியாதைலாம் கிடைக்கும். அந்த கோபுரக்கல் அப்படியே இருக்கிறது காரணம் வெளியவே தெரியாமல் அடியில் இருக்கிற அந்த அஸ்திவாரக்கல் தான். எங்கள் டெக்னீஷியன் அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எல்லா ஹோஸ்ட் சார்பாகவும் தெரிவிக்கிற ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் எவ்ரிஒன், எவ்ரிபடி. பாலா அண்ண, நானும் வானத்தை போலல வர அதே டைலாக் சொல்கிறேன். இந்த மேடையில் நாங்கள் இன்னைக்கு உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் அவர். கலாம் சொல்லுவார், கனவு அப்படிங்கிறது தூங்கும்போது காண்றது கிடையாது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த 210 பேரும் தூங்காமல் கண்ட கனவு தான் இன்றைக்கி நனவாயிருக்கு. உண்மையே சொல்லணுன்னா ஆக்சுவலாக இதில் நான் ஒரு கருவி மட்டும்தான். ஆக்சுவலாக இவங்க தான் மொத்தத்துக்கும் காரணம். ஒரு வருஷம் இந்த டீமுக்குள்ள நான் வரும்போது நான் சொன்னேன், இவங்கெல்லாம் டேரக்டருங்கனால அடிக்கடி இந்த வார்த்தையை அவங்கள்ட சொல்லுவேன், ஒரு ஸ்டோரி டிமாண்ட் பண்ணும், எந்த ஆக்டர் நடிக்கணும், எந்த லொக்கேஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பிளாக் ஷிப் டிமாண்ட் பண்ணிச்சு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை. அது நான் இல்லாட்டினாலும் இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது நானும் இருந்து செஞ்சதுக்குள்ள எனக்கு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். சூப்பர். நேர் பிஎஸ் வேலியூவில் வரப்போகிற அந்த 30 சீரீஸும் பிளாக் ஷிப் பண்ணுற சீரீஸாக இருக்காது. ஸோ தமிழகத்தில் எந்த கடைக்கோடியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நல்ல வெப் சீரீஸ் ஸ்கிரிப்டையும் இமீடியட்டாக வேலிடேட் பண்ணி அது சரியான ஸ்கிரிப்டாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை படமாக்குறதுக்கு பிளாக் ஷீப் டீம் தயாராக இருக்கும். அது பிஎஸ் வேல்யூவில் இடம் பெறும். ஸோ இங்கே நிறைய பேர் வெப் சீரீஸ் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு நாங்கள் யாரையுமே போய் அப்ரோச் பண்ண முடியலை, எந்த ஓடிடியை எப்படி அப்ரோச் பண்ண முடியும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எங்களாலையும் அப்ரோச் பண்ண முடியல. நாங்கள் நிறையா வச்சுருக்கும் பொழுது அதை போய் இன்றைக்கி இருக்க ஓடிடிஸ் கிட்ட அப்ரோச் பண்ண முடியலை. அப்படியே அப்ரோச் பண்ணாலும் அவங்க கேட்கக்கூடிய கண்டென்ட்டை எங்களால் கொடுக்க முடியலை. ஸோ அப்போ தான் இந்த முடிவுக்கே வந்தோம், நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணணுன்னு. இது நமக்கானது இல்லை, நமக்கானது ஒட்டு மொத்த தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கானது. நிறைய டிஜிட்டலில் நீங்கள் நினைக்கக்கூடிய யார் யாரெல்லாம் நீங்கள் ஹீரோன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் பிஎஸ் வேல்யூவில் ஹீரோவாக பார்ப்பீங்க. எந்தெந்த டிஜிட்டல் கிரியேட்டர், நான் சொல்கிறேன் மற்ற யூடியூப் சேனலில், யாரெல்லாம் டேரக்டராக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் பிஎஸ் வேல்யூ வெப் சீரிஸ் டேரக்டராக கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது ஒட்டுமொத்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரிக்கான தமிழ் பிரத்யேக ஓடிடி. இவ்வளோ நேரம் இந்த ரெக்கார்டை ரெக்கார்ட் அட்டம்ப்டாக பதிவு செய்து இங்கே நேரில் வந்து நமக்கு இந்த சர்டிஃபிகேஷனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய அட்ஜுடிகேட்டர் விவேக் நாயர் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஃப்ரம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். வணக்கம் பிரதர். பிரதர், ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் இதே மாதிரி, ஆனால் இவ்வளோ கூட்டம் இல்லை அப்போ ஸ்கை வாக்ல வந்து. ஆமா பிரதர், அப்ப இவ்வளவு இல்ல பிரதர், கமல்ஹாசன் சார் பர்த்டேக்கு வந்து இவ்வளவு கூட்டம் இல்ல அப்போ. சோ அந்த growth இப்ப தெரியுது நல்லா. ஐ அம் விவேக் நாயர், ஆபீஷியல் அட்ஜுடிகேட்டர் ஆஃப் ஏசியன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். டுடே ஐ அம் ஹியர் டு டிக்ளேர் தி நியூ ரெக்கார்ட் ஆஃப் தி லாங்கஸ்ட் டாக் ஷோ மாரத்தான் ஆஃப் 110 hours achieved by Black Sheep Value and Team. And here goes the felicitations for me. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து விவேக் பிரதர், அவர் நம்மளோட லக்கி சாம்ப். எப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் அவர் நம்ம கூட இருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அண்ட் அவரோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தும் அட்ஜுடிகேட்டர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ, ப்ளீஸ் மேடைக்கு வரலாம் பிரதர். நீங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களுடைய டீம் நாங்களாக தான் வந்தோம். ஆஸ் அ ஓப்பனாக சொல்கிறேன், ஸோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எங்களோட டீம் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தாங்க. ஸோ இப்படி ஒரு 110 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு டாக் ஷோ வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளாக் ஷிப் டீமுக்கு வந்து என்னோட பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கேன்.
கலாம் சார் சொல்லிடுற எல்லாமே தெரியும். கனவு காணுங்கள், நீங்கள் அந்த கனவு காணீங்க, 110 மணி நேரம் நீங்கள் கனவு கண்டிப்பாக காணிருப்பீங்க. அந்த ஒரு அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் எல்லாமே பண்ணதுனால தான் இன்றைக்கி கலாம் சாருடைய ஆர்கனைசேஷன், ஐ மீன் கலாம் சோல் ரெக்கார்ட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ உலக வரலாற்றில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸோ 3 உலக சாதனை புத்தகத்தில் வந்து நீங்கள் இடம் பெற்றிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் டீம், கங்க்ராச்சுலேஷன். இன்னும் நிறைய சாதனை பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஸோ கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். பிஎஸ் வேல்யூ அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகான கேக். ஸோ இந்த கேக்கை வெட்டிட்டு இதோட நம்மளுடைய நேரலையை அப்படியே முடிச்சுக்க போகிறோம். மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் சொல்லியே ஆகணும். அந்த வார்த்தையை தான் எப்பயுமே சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி. பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இனிது ஒரு தருணத்தில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பிளாக் ஷீப் குடும்பம் அண்ட் ஓவர் த டாப். இன்னைக்கு ஒரு ஓடிடியா லான்ச் ஆயிருக்கோம். ஓவர் த டாப் இருந்து எங்களை என்றென்றும் காத்து கொண்டு இருப்பது சிவசுப்பிரமணியம். எல்லா புகழும் அவனுக்கே, அவனுக்கே, அவனுக்கே. நன்றி, நன்றி, நன்றி. Black Sheeps win kumma nikkum. Powered by SPR City 5K Car Care. Associate Sponsor B Market. Launch Partner Safu. Style Partner Yasco. Banking Partner Tamil Nadu Mercantile Bank.